ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நினைத்தால் இணைக்கும் சீரியல் அப்டேட் என்ன பார்க்கலாம் வாங்க. அர்ஜுனுடைய கால் நல்லபடியாக குணமாடிச்சு, அர்ஜுன் நல்லபடியாக நடக்கிறத பார்த்து நம்ம சாமி ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அந்த சந்தோஷத்தை நம்ம சாமி நித்யா கிட்ட சொல்லும் போது அதை கேட்டு நம்ம நித்யா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த சந்தோஷத்தோட நம்ம நித்யா அர்ஜுனை பார்க்கறதுக்காக அர்ஜுன் ரூமுக்கு வராங்க. நித்யா அர்ஜுன் வந்து அர்ஜுனா உங்களோட கால் குணமாயிட்டு சொல்லிட்டு சமயம் சொன்னா ஒரு தடவை நீங்கள் எழுந்து நடக்கிறத நான் பார்க்கணும் சொல்லிட்டு நித்யா ரொம்ப சந்தோஷமா அர்ஜுன் கேட்கும்போது அப்போ நம்ம அர்ஜுன் ரொம்ப கோமா நித்யா கிட்ட வந்து நித்யா என்னோட கால் தான் உடஞ்சு போயிருக்கு, நல்லா எப்படி எழுந்து நடக்க முடியும், என்னோட கால் குணமாயிட்டு சொல்லிட்டு சமீர் உங்கள்கிட்ட வந்து போய் சொல்லியிருக்கான், உன்னை ஏமாத்திருக்கா, உங்கள்கிட்ட வந்து நாடகம் மாட்டுறான் நித்யா, அதை நீ நம்ம நித்யா சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் நித்யா கிட்ட சொல்றானுங்க. நித்யா அர்ஜுனோட வார்த்தையில நம்பி நம்ம நித்யா சமீரை ரொம்ப கோமா பார்க்கும்போது அந்த சமயத்துல நம்ம சமீர் பார்த்தீங்கன்னா நித்யா உன்னோட அண்ணன் ரொம்ப பூர்ணமாக குணமாயிட்டான், அவன் நடக்கிறத நானே பார்த்தேன், ஆனால் இப்போ உன்னோட அண்ணன் வந்து உன்ட்ட வந்து போய் சொல்கிறான், நடிக்கிறான், எதுக்காக இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல சொல்லிட்டு நம்ம சமீர் நித்யா கிட்ட சொல்லும் போது அப்போ நம்ம நித்யா பார்த்தீங்கன்னா சமீர் இன்னொரு தடவை என்னோட அண்ணன் பற்றி ரொம்ப தவறாக பேசாத, இனிமேல் என்னோட குடும்ப விஷயத்தில் நீ தலையிடாத, என்னோட குடும்பத்தை விட்டு நீ விலகிற சொல்லிட்டு ரொம்ப கோபமாக நித்யா சமீர் கிட்ட சொல்லும் போது அப்போ நம்ம சமீர் ரொம்ப மனசுடைஞ்சு போகிறாருங்க. பூஜோட கல்யாணத்துக்காக நம்ம பிரீத்தி தன்னோட அப்பாவுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ பிரீத்தியோட அப்பாவுக்கு தனி தாக்கம் எடுத்துங்க, சரி நம்ம அப்பாவுக்கு தனி எடுத்துருவோம் சொல்லிட்டு பிரீத்தி கிச்சனுக்கு போறாங்க. அந்த சமயத்தில் பிரீத்தியோட அம்மா வந்து பிரீத்தியோட அப்பா கிட்ட எனக்கு நான் கையில் வந்து மதனை வச்சிருக்கேன், இதில் உங்களுடைய பேருக்கு எங்கே தேடி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்காக பிரீத்தியோட அம்மா பிரீத்தியோட அப்பா கிட்ட சொல்லும் போது அதை பார்த்துட்டு நம்ம பிரீத்தி தன்னுடைய அம்மாவை ரொம்ப சூப்பராக கிண்டல் பண்ணுறாங்க. பிரீத்தி தன்னோட அம்மா கிட்ட வந்து அம்மா கையில் மதுதான வெட்டி சொல்ல எதுக்காக உங்களுக்கு பிடிச்ச பேர் நீங்கள் கெல்லெடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ பிரீத்தியோட அம்மா பிரீத்தி கிட்ட வந்து பிரீத்தி நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், லைஃப் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் நம்ம கையில் மதுதான வெட்டி சொல்ல நமக்கு பிடிச்ச பேர் நம்ம கையில் எழுதுன்னு சொல்லிட்டு பிரீத்தியோட அம்மா பிரீத்தி கிட்ட சொல்லும்போது அப்போ நம்ம பிரீத்தி பார்த்தீங்கன்னா அட இந்த இடையே ரொம்ப சூப்பராக இருக்கு, இது உடனே நம்ம சமீர் அம்மா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம பிரீத்தி அந்த இடத்துல கிளம்புறாங்க. நித்யா தன்னை புரிஞ்சிக்கல சொல்லிட்டு சமீர் ரொம்ப கோமா இருக்காருங்க. சமீரோட கோவத்தை பார்த்துட்டு முகேஷும் பரத்தும் சிவானி வந்து சமீர் நீ ஏன் இவ்வளோ கோமா இருக்க சொல்லிட்டு சமீர் கிட்ட கேட்கும்போது அப்போ நம்ம சமீர் நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சிவானி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ நம்ம சிவானி பார்த்தீங்கன்னா சமீர் அர்ஜுன் ஏன் அப்படி நடக்கிற எனக்கு தெரியும், அர்ஜுனுடைய கால் குணமான விஷயம் அவனுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சா, அர்ஜுனுடைய அப்பா பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச்சில் ஜெயிக்க சொல்லி அர்ஜுன் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவார், அதனால தான் அர்ஜுன் மாதிரி நடந்துக்கலாம்னு சொல்லிட்டு சிவானி சமீருக்கும் சமீர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் புரிய வைக்கிறாங்க. பிரீத்தி சமீர் கிட்ட வந்து மாமா நான் நித்யாவோட கையில் மதன் நினைச்சு விட போறேன், அப்போ உங்களோட பேரை நித்யாவோட கையில் எழுத போறேன்னு சொல்லிட்டு பிரீத்தி சமீர் கிட்ட சொல்லும் போது அப்போ நம்ம சமீர் பார்த்தீங்கன்னா என்ன பிரீத்தி அதெல்லாம் ஒன்றால் முடியாது பிரீத்தி சொல்லிட்டு நம்ம சமீர் பிரீத்தி கிட்ட சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ நம்ம பிரீத்தியும் பார்த்தீங்கன்னா என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் வேணா பாருங்க நித்யாவோட கையில் நான் உங்களோட பேர் எழுத தான் போகிறேன், இந்த சேலஞ்சை நான் வின் பண்ண தான் போகிறேன், அப்படி நான் இந்த சேலஞ்சை வின் பண்ணல, நான் உங்களோட மஞ்சு நிச்சயம் கிடையாது சொல்லிட்டு நம்ம பிரீத்தியும் சமீர் கிட்ட ரொம்ப க்யூட்டாக சேலஞ்ச் பண்ணுறாங்க. தன்னுடைய அண்ணனை பற்றி சமீர் சொன்ன நினச்சி நம்ம நித்யா ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ நம்ம பிரீத்தி பார்த்தீங்கன்னா நித்யாவுக்கு மதன் எழுச்சி விடுறோம்னு சொல்லிட்டு நம்ம பிரீத்தி நித்யோட கையில் சமீரோட பேர் எழுதுறாங்க, அதுவும் நித்யாவுக்கு தெரியாமல். திருமணத்துக்கு முன்னாடி நடக்க திருமண சடங்கு பூஜாவுக்கு நடந்துகிட்டு அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக நித்யாவும் பிரீத்தியும் தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பிரீத்தி நித்யா கிட்ட வந்து கேட்குறாங்க, நித்யா காலையில் உனக்கு மருதாணி வச்சு விட்டேன், அந்த டிசைன் உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம நித்யா தன்னுடைய கையை பார்க்குறாங்க, தன்னுடைய கையில் சமர பேர் எழுதிருக்கிறத பார்த்துட்டு நம்ம நித்யா பிரீத்தி கிட்ட வந்து ரொம்ப கோமா கேட்குறாங்க, பிரீத்தி எதுக்காக நீ சமீரோட பேர் என்னோட கையில் எழுதும் சொல்லிட்டு நம்ம நித்யா பிரீத்தி கிட்ட ரொம்ப கோமா கேட்கும்போது அப்போ நம்ம பிரீத்தி என்ன சொல்கிறாங்கன்னா, நித்யா உனக்கும் மாமாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக தான் அவரோட பேர் அவனோட கையில் எழுதும் சொல்லிட்டு நம்ம பிரீத்தி ரொம்ப க்யூட்டாக ரொம்ப கூலாக நித்யா கிட்ட சொல்கிறாங்க. தன்னுடைய கையில் எழுந்திருக்கக்கூடிய சமீரோட பேர் அழைக்கிறதுக்காக நித்யா முயற்சி தரங்க, ஆனால் நித்யாவில் சமீரோட பேர் அழைக்க முடியலங்க. அப்போ நம்ம பிரீத்தி நித்யா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நித்யா மாமா ரொம்ப நல்லவர், நித்யா மாமாவை லவ் பண்ணுறன்னா கண்டிப்பாக நீ ஒரு லக்கியான பர்சனாக தான் இருக்கணும், ஆனால் நீ அவரோட மனசை புரிஞ்சிக்காமல் அவரோட மனசை கஷ்டப்படுத்துகிற காயப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு நம்ம பிரீத்தி நித்யாக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம நித்யா பிரீத்தி கிட்ட, பிரீத்தி இன்னொரு தடவை நீ அவனை மாமனு கூப்பிடாத, அவன் பேர் சமீர், அவனை நீ பேர் சொல்லி சமீரை கூப்பிட்டு சொல்லும்போது அப்போ நம்ம பிரீத்தி பார்த்தீங்கன்னா இல்லை அவரை நான் மாமா தான் கூப்பிடுவேன் நித்யா, அவர் மட்டும் உன்னை லவ் பண்ணாமல் என்ன லவ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவருக்காக நான் என்னவளை செஞ்சிருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம பிரீத்தி ரொம்ப ரொமான்டிக்காக நித்யா கிட்ட சொல்கிறாங்க. சமயத்தோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து டே அர்ஜுனுடைய கால் குணமாயிடுச்சு, நான் சொன்னது உண்மை சொல்லிட்டு நித்யாவுக்கு புரிய வைக்கணும்டா, அதுக்காக நான் ஒரு சூப்பரான பிளான் வச்சுருக்கேன் சொல்லிட்டு சமயத்தோட பிளான தோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அந்த பிளானை கேட்டுட்டு முகேஷும் பார்த்து வந்து டே சமீர் ரொம்ப டேஞ்சரான ரொம்ப ரிஸ்க்கான ஒரு வேலையை எங்களுக்கு கொடுத்துருக்கடான்னு சொல்லிட்டு அவங்க புலம்புறாங்க. அப்போ நம்ம சமீர் பார்த்தீங்கன்னா டே இதெல்லாம் நித்யோட சந்தோஷத்தை தான் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம சமயத்தோட ஃப்ரெண்ட்ஸை சமாதானப்படுத்துறாருங்க. அந்த தருணத்தில் நம்ம முகேஷ் சமீர் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, டே சமீர் நீ சொன்ன பிளான் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா உனக்கும் பரத்துக்கும் நான் பார்ட்டி தரேன்டா, ஏன்னா அந்த பிளான் சக்ஸஸ் ஆனால் உன் லவ்வும் என் லவ்வும் சக்ஸஸ் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக நம்ம முகேஷ் சமீர்கிட்டையும் பரத்துக்கிட்டையும் சொல்கிறாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பிறகு நித்யா சமீரோட லவ் லைஃப் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்க போகுது, அதை பற்றி நெக்ஸ்ட் எபிசோட அப்டேட் சொல்கிறேன். இது மாதிரி நினைத்தால் நீங்கள் சொல்லிட்டு அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம ஜிடிவி ஜெய் அனுப்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குறதுக்கு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட அப்டேட்டில் உங்களால் சந்திக்கிறோம், உங்களுக்கு நான் உங்களுக்கு விஜய்.